ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதீமான் டீம் இந்த வீடியோவில் நம்ம முக்கிய பெருங்கடல்களை எவ்வாறு நினைவில் வைத்துக்கொள்வது ஈஸியாக நினைவில் வைத்துக்கொள்வது அப்படின்றதுக்கான டிரிக்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் பெருங்க பெருங்கடல்லேருந்து சிறு கடல் வரைக்கும் இருக்கிற அந்த ஐந்து முக்கிய பெருங்கடல்களை எது பெரியது எது சிறியது அப்படிங்கிற ஆர்டர் வயசு நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள போகிறோம் சரிங்களா ஸோ பெருங்கடல்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓசேன் அட்லாண்டிக் ஓசேன் இந்தியன் ஓசேன் சவுதர்ன் ஓசேன் சதர்ன் ஓசேன் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து தெற்கு பகுதியில் இருக்கிறது அண்டார்டிக் அண்டார்டிக் பெருங்கடலை தான் நம்ம சதர்ன் ஓசேன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அண்டார்டிகா கண்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம சதர்ன் ஓசேன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா சவுத் மோஸ்ட் பக ப்ளேஸில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிக் ஓசேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஐந்து முக்கிய பெருங்கடல்கள் இந்த ஐந்து முக்கிய பெருங்கடல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐந்து ட்ரிக் இந்த ஐந்து பெருங்கடல்கள் என்ன ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா பைசா பைசா அப்படிங்கிறது தெரியும் நமக்கு கரன்சி ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா ஸோ அந்த பைசா தான் இப்போ நாம ஞாபகம் வச்சுக்க போறோம் பிஏஐஎஸ்ஏ அப்படிங்கிறது தான் இதுக்கான கோட்வேட் ஸோ நம்ம பைசா அப்படிங்கிறது பி வந்து பசிபிக் ஓசேன் ஏ ஃபார் அட்லாண்டிக் ஓசேன் அட்லாண்டிக் பெருங்கடல் ஐ ஃபார் இந்தியன் ஓசேன் எஸ் ஃபார் சதன் ஓசேன் சதன் ஓசன்ங்கிறது வந்து கீழே தெற்கு புயல் இருக்கிறது அண்டார்டிக் ஓசேன் அதை தான் நம்ம வந்து சதன் ஓசேன் அப்படின்னு சொல்றோம் அதுதான் அண்டார்டிக் ஓசேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஆர்டிக் ஓசேன் ஆர்டிக் ஓசன்ங்கிறது மேலே இருக்கிறது சோ இதுதான் ஐந்து முக்கிய பெருங்கடல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக் பைசா சோ பைசா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் இந்த இடத்துல எஸ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சதன் ஓசியன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அதுதான் வந்து அண்டார்டிக் ஓசன் சொல்லுவோம் சோ இந்த ட்ரிக்ஸை வச்சு நீங்க ஈஸியா ஐந்து முக்கிய பெருங்கடல்களை ஞாபகம் வச்சுக்கலாம் சோ இது முக்கியமா எப்படி எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்கன்னா பொறுத்துக்களை வந்து மாத்தி கொடுத்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஆர்டர் படி வரிசை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இதே போல் வேறொரு ட்ரிக்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது போல டிஎன்பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துட்ருங்க நன்றி வணக்கம்